சிவகவி கலசன் இன்னைக்கு என்ன சொல்றாரு விளையும் பயிர் நிகழ்வுலன்னு பாப்பேன். போன வகுப்புல நான் வந்து ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், இந்த கைப்பொருள் மெய்ப்பொருள் இருக்குல்ல, அதுல இந்த மெய்ப்பொருள் யார் ஒருத்தர் மெய்ப்பொருளை அதிகமா வச்சிருக்காரோ அவரே மெய்யான பணக்காரர். இத நான் போன வகுப்புல சொல்ல மறந்துட்டேன், அதை இந்த வகுப்புல சொல்லிட்டேன். அதாவது இப்ப வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த வகுப்புல இப்ப நம்ம கேப்போம்ல இந்த ஒரு நிலை, அதாவது நம்ம என்ன நினைச்சாலும் வந்து நம்ம கண்ணுங்களால நிக்கணும்னு கேப்போம்ல, அந்த நிலைக்கு எப்படி வர்றது? என்ன நினைச்சாலும் இப்ப நம்ம கையில பணம் இல்லையா, உடனே நினைச்ச உடனே கையில பணம் வரணும் அப்படின்ற நிலை இருக்குல்ல, அந்த நிலைக்கு எப்படி வர்றதுன்னா இன்னைக்கு வகுப்புல சொல்லி தர போறேன். அத ஐயா வந்து சொல்லிருக்காங்க, ஞானத்திற்கு முன் ஞானத்திற்கு பின் ரெண்டு இருக்கு, அந்த ரெண்டுமே ஒண்ணுதான், அதுல மூணு நிலை இருக்கு. என்னன்னா ஒன்னா முதல்ல வந்து ஒண்ணு, இப்ப ஒரு காட்சியை நம்ம பாக்குறோம், அதை பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும் இல்ல, அந்த ஆனந்தம் அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா அந்த காட்சிய நம்ம பார்த்துட்டு இருக்கே ஒரு ஆனந்தம் வரும் இல்ல, அது ரெண்டாவது. மூணாவது வந்து என்னன்னா நம்ம காட்சி பார்த்துருக்க மாட்டோம், எதுவும் பார்த்துருக்க மாட்டோம், ஆனா ஒரு மகிழ்ச்சி வரும், அந்த மகிழ்ச்சிக்கு அப்புறமா தான் என்ன காட்சின்றதே வரும், அதுதான் மூணாவது நிலை. ஆனா இப்ப இந்த மகிழ்ச்சி வந்துருச்சு, அதுக்கப்புறம் இந்த காட்சி வருதுன்னு சொல்லிட்டு அந்த காட்சிய பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இந்த மகிழ்ச்சி போயிடும். அதாவது இப்ப ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நீங்க ஒரு பூவை, அழகா ஒரு பூ இருக்கு, அதை பார்த்து நீங்க ரசிச்சுட்டு இருக்கீங்க, அப்ப வந்து இது ரொம்ப அழகா இருக்கே, இத நம்ம நண்பர்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வச்சு உக்காந்து அதை பாத்தீங்கன்னா அந்த ரசிச்சுட்டு இருந்தோம்ல, அதுல இருந்த ஆனந்தம் போயிடும். இப்ப அதான் நான் கேக்குற கேள்வி, இப்ப இந்த காட்சி அந்த மகிழ்ச்சி வந்துச்சு முன்னாடியே, காட்சி வருது, இந்த மகிழ்ச்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த காட்சியை பார்க்க வேண்டிய அவசியம் ஏதாச்சும் இருக்கா? இல்லதானே. இத இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இப்ப நம்மளுக்கு பசி வருது, அந்த பசிக்காக நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்டா பசி எல்லாம் போய் திருப்தியா இருக்கு. அதுவே பசி வராததுக்கு முன்னாடி பசி எல்லாம் போய் திருப்தியா இருக்குன்னா அந்த சாப்பாடு சாப்பிட வேண்டிய அவசியமா? இல்லதானே, தேவையில்லை. அந்த நிலைக்குதான் இறைவனோட ஒத்து, இறைவனோட தொடர்ந்து அந்த ஒத்து போயிட்டோம்னா, நம்ம நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆரம்பத்துல அந்த நினைச்சதெல்லாம் நடக்கும்னு, அதான் இறைவனோட ஒத்து போயிட்டோம்னா நம்ம என்ன நினைச்சாலும் அது நடக்கும். இப்ப கையில பணம் இல்லையா, உடனே சுவாமி கையில பணம் இல்லைன்னு சொன்ன உடனே கையில வந்து பணம் இருக்கும். கைபேசி இல்லையா, ரொம்ப உதவியா இருக்கு, கைபேசி கண்டிப்பா வேணுமா, அப்ப சுவாமி எனக்கு கைபேசி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே வந்து கைபேசி இருக்கும். இதுதான் வந்து நான், அதுதான் அது எப்படி அப்படின்னா சொல்லுங்க, எப்படி அது எப்படி, அது எப்படி நம்ம இப்ப நம்ம போய் ஆட்கள்கிட்ட கேட்க கூடாது. இப்ப நம்ம யாரு சொன்னது, செம்மண செல்வி அவங்களோட பங்குக்கு அணை கட்டுறதுக்காக ஆணையிட்ட உடனே இப்ப என் பங்குக்கு அணை கட்டுறதுக்கு யாருமே இல்லையேன்னு புலம்பல இல்லையா, அது போய் மனுஷங்க கிட்ட கேக்கல, சொந்தக்காரங்க கிட்ட கேக்கல இல்லையா, நேரா போய் சுவாமி கிட்ட தானே கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதை செய்வோமா? இல்ல, அதுதான் வித்தியாசம் இல்லையா. அப்போ நேரடியா அவர்கிட்ட கேட்டத உடனே மனுஷங்க கிட்டயோ அப்பா அம்மாவை போய் நம்பாம, உறவுக்காரங்களை நம்பாம, இல்ல சுத்தி இருக்கிறவங்கள நம்பாம, நேரடியா நீங்க சுவாமி கிட்டயே கேட்டா உடனே கிடைச்சு கிடைக்கும். அதுதான் வித்தியாசம் இல்லையா. நம்ம புலம்புவோம், அழுவோம், யார யாரையாவது போய் கெஞ்சிட்டு இருப்போம் இல்லையா, அதுதான் நமக்கு கிடைக்கிறதுக்கு தாமதமாகுது, அது கிடைக்காம போகிறதுக்கு காரணம் இல்லையா. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இந்த வகுப்புல இவ்வளவுதான், அடுத்த வகுப்புல இன்னும் இத மாதிரி நிறைய குறிப்புகளோட உங்களை வந்து பாக்குறேன். அப்போ நமக்கு எது எப்ப வேணும்னாலும் முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது எதையுமே யார்கிட்ட மட்டும்தான் கேட்கணும், சுவாமி கிட்ட மட்டும்தான் நம்ம கேட்கணும் இல்லையா. அதுதான் நீங்க எங்களுக்கு சொல்ற தகவல், ரொம்ப நல்ல தகவல். நன்றி. நமச்சிவாய். நமச்சிவாய்.